ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பிரம்மாண்டமாக தன்னுடைய நிலையை இழக்காமல், தன்னுடைய கவர்ச்சியை இழக்காமல், தன்னுடைய பெருமையை இழக்காமல் இன்றைக்கும் இருக்குன்னா ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே அப்படின்னு சொன்னோம். பல்லாண்டு இல்லை, இன்னும் பல பல ஆண்டுகள் வாழும். அந்த கோவிலுடைய சிறப்பை ஒரு நாள் சொல்ல முடியாது, ஒரு நாவும் போகாது. அந்த கோவிலுடைய சிறப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணால் அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு கோயிலை கட்டும் பொழுது அதுக்கு தேவையானது கற்கள். அந்த கற்கள் வந்து பளிங்கு கல்லா பாறாங்கல்லாங்கிறது வேறு. ஆனால் அந்த கற்களை கொண்டு வரணும்னா அந்த மாவட்டத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மலையில் கிடையாது. மலையே இல்லாத ஒரு மாவட்டம் தஞ்சை மாவட்டம். அங்கே வந்து 90,000 ஏக்கர் நிலப்படுகை விவசாயம்லாம் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து காவிரி படுகை தான், முப்போகம் விளைச்சல் இதாக இருந்ததே தவிர கலைகளுக்கு குறைவே இல்லை. பரதக்கலை, நாட்டியக்கலை, அது போக இசை, இசை இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயும் தஞ்சை மாவட்டம் முன்னிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது சிற்பத்துறையை விட்டு வைக்குமா? அந்த சிற்பக்கலையை அருமையாக கொண்டு வரதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன். ஆனால் அந்த கற்களை எங்கேருந்து கொண்டு வந்தார்? கங்கையிலேருந்து கொண்டு வந்தாரா, இமயத்திலேருந்து கொண்டு வந்தாரா அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பிரமிப்பு ஏற்படுது. இந்த கோயில் 1000 வருஷம் கழிஞ்சு கூட தன்னுடைய இளமையை குன்றாமல் இன்றைக்கும் சிறப்பாக இருக்குன்னா அது காரணம் அந்த தஞ்சை மன்னனுடைய சிறப்பான அயராத அந்த சேவை. இது மக்களுக்காக விட்டு போன ஒரு அருமையான சேவை. இந்த சேவையினால் தான் நாம் இன்றைக்கி கண்குளிர பார்க்குறோம், உலக அதிசயங்களை ஒன்றா பார்க்குறோம். அந்த கோயிலோட கோபுரத்தோட நிழல் தரையில் விழாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி டிஸ்கஷன் வேண்டாம். ஆனால் அந்த கோயிலோட நந்தி இருக்குது இல்லையா, 134 அடி சுற்று அளவு உள்ள அந்த நந்தி ஒரே கல்லில் செய்யப்பட்டது. அந்த நந்திக்கு வந்து அந்த பிரதோஷ நாளில் வந்து அபிஷேகம் செய்வாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துருப்பாங்க. அதுக்கான பிரகாரம் சுற்றிலும் அவ்வளோ பெரிய இடமும் காலியாக இருக்குது, அவ்வளோ பெரிய இடம். அதில் வந்து அந்த பிரதோஷம் பண்ணுவாங்க, அந்த பெருடையாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பெருடையாருக்கு மேலே இருக்கிற ஒரு கல், அந்த கல் தான் இடச்சி கல்னு சொல்லுவாங்களாம். அது எத்தனையோ டன் உள்ள எடை உள்ள கல், அந்த கல்லை தான் அங்கே போட்டு மூடியிருக்காங்க. அந்த கல்லை எப்படி ஏற்றினாங்க, இப்படி பல ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வீழ்ந்துட்டுருக்கிற ஒரு தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயிலை பார்க்கணுன்னா ஒரு நாள் போகாது, ஒரு வருடம் போகாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்றைக்கு வேணும் என்றைக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்காங்க, இப்போ அரசாங்கம் கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்துக்குள்ளேயே ஒரு ஒரு ஜூனோ மியூசியம். அந்த மியூசியத்தில் வந்து அவருடைய பயன்படுத்திய கத்தி அது மாதிரி பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க, பார்வை வச்சுருக்காங்க. அது நல்லா சிறப்பாக பராமரிக்கிறாங்க. இருந்தாலும் வெளிச்சம் வந்து குறைவாக இருக்குது. அது வந்து லைட்டிங்ஸ் கொஞ்சம் அழகாக நிறைய போடலாம், போட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு மண்டபம், அந்த மண்டபம் வந்து தஞ்சை மக்கள் தங்கிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக பேசியிருக்கிற ஒரு ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அது போக இளம் ஜோடிகள்லாம் அங்கே கும்பம் கூட உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த பள்ளிக்கூடம் விட்டவங்கலாம் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், அப்படியும் தஞ்சை மன்னனில் அந்த ராஜராஜ சோழன் வந்து அவங்களுக்கு ஒரு நீளமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு இதையும் ஒரு சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கணும். இளம் வளர்ந்து வர காலத்தில் தஞ்சை மண்ணில் இந்த சிறப்பான கோயில் மட்டும் இல்லாமல் சரஸ்வதி மகால், சரபோஜ மகாராஜா அரண்மனை இதெல்லாம் இருக்குது. இதையும் நாங்கள் பார்த்தோம். அங்கே வந்து அரண்மனைகளில் வந்து ஒரு தியேட்டர், தியேட்டர்னால் சினிமா காட்டில் அந்த தஞ்சை மாவட்டத்தை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பு. அதை வந்து ஒரு அருமையான ஒருத்தர் அவருடைய வர்ணனைக்கும் அவர் குரலுக்கும் மயங்காதவங்க இருக்க முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு இதில் சிறப்பாக அதை வந்து தெளிவுட கோவிலை பற்றி, தஞ்சை கோவில், அரண்மனை, சரஸ்வதி மகால், அதுக்கப்புறம் தஞ்சை மாவட்டத்தை சுற்றி உள்ள கும்பகோணத்தில் உள்ள கோவில்கள், அது கோவில் சிறப்பாக ஒரு அரை மணி நேரம் ஒரு சிறப்பான தொகுப்பு. அதை பார்த்த உடனே நம்ம தஞ்சை மாவட்டம் மொத்தத்தையும் சுற்றி வந்த ஒரு ஃபீல் ஏற்படுது. உண்மைதான், அந்த கோவிலுடைய சிறப்புகள்லாம் பார்க்கும்பொழுது தஞ்சை மாவட்டத்தில் இன்னும் இவ்வளோ இருக்கா, இவ்வளவு எப்படி செஞ்சாங்க, இன்னும் எப்படி பராமரிக்கிறாங்க, 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லும்போது பிரமிப்பு நீங்களே.